ஹாய், ஹலோ, வெல்கம் டு டிஎஸ் வீட்டு சமையல். டுடே நம்ம பார்க்க போகிற டிஷ் சுவையான மீன் வறுவல். இதுக்கு நான் வந்து மீன் வந்து கிளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் நல்லா அரைச்சி அந்த விழுது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து இந்த மசாலா எல்லாம் இந்த மீனில் படுற அளவுக்கு நல்லா கோட் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லாக எல்லா மீன்லேயும் நல்லா பிசறி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு அது வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா ஒரு தவாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு பீஸ் மீனை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் லெமன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இந்த மீன் வறுவல் வந்து ரெடி ஆயினிருக்கு. மேலேயும் ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். மீன் வந்து ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு மீனும் நம்ம வந்து அடுத்த சைடுக்கு திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கருவேப்பிலை, பச்சை மிளகா, கீரி இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிங்கன்னா அதோட மீனோட ஸ்மெல்லோட அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்.